அனைவருக்கும் வணக்கம். போண்டாமணி அவர்கள் மறைவு செய்தியை கேட்டு மிக்க அதிர்ச்சி அடைந்தேன். அதாவது என்னுடைய உலக்கிங்கைகள் படத்தில் நாகேஸ்வரல், அதாவது விவசாய படத்தினுடைய ரீமேக் தான் உலக்கிங்கைகள், அதில் நாகேஸ்வரலை நீங்கள் செய்கிறீங்களான்னு நான் கேட்டேன். அவர் முதல்ல அவர் கொஞ்சம் தயங்கினார், எவ்வளோ பெரிய ஜம்பாவான் அவர் நாகேஷ் கேரக்டரை செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னார். அப்புறம் நாங்கள்லாம் உற்சாகம் கொடுத்தோம். அந்த படத்தில் அவர் சிறப்பாக நடிச்சிருந்தார். என்கிட்ட அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக எனக்கு நல்ல பழக்கம். அவர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு விஷயம், என்ன பாஸ்போர்ட் வரல எம்ஜிஆர், இங்கே வந்துட்டேன், என்னால் ஒரு இடம் கூட வாங்க முடியாது, வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், வறுமையில் தான் இருக்கிறேன். என்ன சார், நீங்கள் நிறையா நிகழ்ச்சியெல்லாம் போகிறீங்களே, நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு அப்பப்போ செலவுக்கே சரியாக போச்சுட்டார். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் மேலே தமிழக மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்து அப்படிப்பட்ட ஒரு ஜம்பாவான் இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சிட்டார். அவருக்கு நான் இந்த உழைக்கங்கைகள் படத்தில் முழுசாக காமெடி ரோல், இது வரைக்கும் அவர் சின்ன சின்ன விட்டு நடிகர் வடிவேலு இந்த மாதிரி ஆக்டர்களோட எல்லாத்துக்கூடையும் சின்ன சின்ன கேரக்டர் வந்திருக்கார். ஆனால் முழுசாக காமெடியாக நடித்தது என் படத்தில் தான் அப்படின்னு நினைக்கும் போது இதை நான் வேறு வழி இல்லை, வருத்தத்தோடு சொல்கிறேன். அவருடைய ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடையும். புரட்சி தலைவர் மறைந்த நாளில் அவர் மறைந்திருக்கிறார். அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறதுனால என்னால் நேரடியாக வர முடியல. அந்த உழைக்கிங்கைகள் படத்தை இங்கே சிங்கப்பூரில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். அடுத்த மாதம் 17ஆம் தேதி புரட்சித் தலைவர் பிறந்த நாளில் அது ரிலீஸ் பண்ணுறதா ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சிட்டோம், எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய ஆத்மா கண்டிப்பாக என் கூட இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த உழைக்கிங்கைகள் படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணிட்டு நான் அவங்க குடும்பத்தை வந்து பார்க்கலான் இருக்கேன். ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுக்குறேன், புரட்சி தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் படைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு சொல்கிறேன். இத்தனை ஆண்டுகள் மக்களை மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி நகைச்சுவை நடிகர் இன்னைக்கு இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்டு திரைப்பட உலகமே எல்லாம் கண்டிப்பா மன கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அந்த குடும்பத்தை கண்டிப்பா வறுமையின் நிலையில கண்டிப்பா விடமாட்டோங்கிறது மட்டும் ஒரு வாக்குறுதி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, அது குறிப்பா அவர் போண்டாமணியுடைய மகளுக்கு இலவசமா கல்லூரியில் படிக்கிறதுக்கு சீட் கொடுத்தார் ஐசன் கணேஸ்வர். இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஐசன் கணேஷ் போன்ற எத்தனையோ நல்லவர்கள் நம்ம திரைப்பட உலகத்தில் இருக்காங்க. அந்த போண்டாமணி அவர்கள் குடும்பம் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்கன்னு நான் ஒரு வாக்குறுதியை கூட கொடுக்குறேன். நான் அவர் படத்தை, அதான் இந்த உழைக்கிங்கைகள் படத்தை ரிலீஸ் செஞ்சுட்டு நான் வந்து நான் அங்கே பார்க்குறேன். உலகெங்கில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பிலும் எனது சார்பிலும் இந்த ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.